हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் ஜெய் ஷில பிரபுபாதைக்கு ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் ஐந்து ரிஷபதேவர் தம் மைந்தர்களுக்கு அருளிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு भूतेषु वीरु वीरुभ्य उदुत्तमा ये सरीरूपस्तेषु सबोधनिष्ठाः ततो मनुष्याः प्रमथास्ततोऽपि गन्धर्वसिद्धा विबुधानुगाये देवासुरेभ्यो महवत्प्रधाना தக்ோ பிரதாஸ்து தே தேசாம் சமத்பரோகம் பை வட் மீனிங் பூதேஷு தோன்றும் உயிர்கள் உயிரின் அடையாளமுடைய மற்றும் அடையாளமற்ற வீரு செடிகளை விட உதுத்தமா மேலானவை ஏ சரீஷ் ஸ்ருபா புழு மற்றும் பாம்புகளைப் போல ஊர்வன தேஷு அவற்றின் ச போத நிஷ்டா புத்தி வளர்ச்சியுடையவர்கள் தத அவற்றை விட மனுஷியா மனிதர்களாவர் பிரமதா பேய்பிசாசுகள் தத்தக அபி அவற்றை விட கந்தர்வ கந்தர்வலோகத்தை சேர்ந்தவர்கள் தேவ உலகின் இசைக்கலைஞர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் சித்தா யோக சித்திகளையுடைய சித்தலோகத்தை சேர்ந்தவர்கள் விபுத்த அனுகா விபுத்த அனுகா கிண்ணரர்கள் ஏ அவர்கள் தேவ தேவர்கள் அசுரேபிய அசுரர்களை விடைய அசுரர்களை விட பிரதானா இந்திரனின் தலைமையில் தக்ஷாதாய தக்ஷனில் தொடங்கி பிரம்மசுதா பிரம்மதேவரின் நேரடி புதல்வர்கள் து பின்னர் தேஷாம் அவர்களின் பப சிவபெருமான் பர மிகச்சிறந்த ச அவர் அதாவது சிவபெருமான் அத மேலும் விரிஞ்ச வீரிய பிரம்மதேவரிடமிருந்து தோன்றிய ச அவர் பிரம்மதேவர் மத்பர எனது பக்தன் அகம் நான் த்விஜ அந்தணர்களால் வழிபடப்படுபவர் அல்லது அந்தணர்களின் பகவான் டிரான்ஸ்லேஷன் உயிருடைய மற்றும் உயிரற்ற என்னும் இரண்டு விதமான சக்திகள் வெளிப்படும் உயிர் இருந்தும் அசையாதவை மரம் செடி கொடிகள் போன்ற பொருட்கள் அசையாத பிண்டங்களாகிய கல் மண் போன்றவற்றைக் காட்டிலும் இந்த மரம் செடி கொடிகள் போன்ற பொருட்கள் உயர்ந்தவையே ஆகும் அசையாத மரம் செடி கொடிகளை காட்டிலும் அசையும் உயிர்கள் மற்றும் ஊர்வன போன்ற பூச்சிகள் பாம்புகள் புழுக்கள் போன்றவை உயர்ந்தது புழு பூச்சி பாம்புகளை காட்டிலும் ஐந்தறிவுடைய விலங்குகள் உயர்ந்தவை ஐந்தறிவுடைய விலங்குகளை காட்டிலும் ஆறறிவுடைய மனிதர்கள் உயர்ந்தவர்கள் இந்த மனிதர்களை காட்டிலும் பேய் பிசாசுகள் உயர்ந்தவை ஏனெனில் இவற்றிற்கு ஜட உடல்கள் கிடையாது பேய் பிசாசுகளைக் காட்டிலும் கந்தர்வர்களும் கந்தர்வர்களை விட சித்தர்களும் சித்தர்களை விட கிண்ணரர்களும் கிண்ணரர்களை விட அசுரர்களும் அசுரர்களை விட தேவர்களும் தேவர்களை விட இந்திரனும் இந்திரனை விட பிரம்ம தேவருக்கு பிறந்த தக்ஷன் போன்றவர்களும் பிரம்மதேவரின் புதல்வர்களுள் சிவபெருமானும் சிவபெருமானின் தந்தை ஆதலினால் பிரம்மதேவனும் உயர்ந்தவர்கள் ஆவார்கள் அந்த பிரம்ம தேவரும் முழு முதற் கடவுளான எனக்கு கீழானவரே அந்தணர்கள் மீது நான் பெரிதும் நாட்டமுடையவன் ஆதலினால் அந்தனர்களே அனைவரிலும் சிறந்தவர்கள் ஆவார்கள் பர்பட் பை ஜெய்ஷில ஜெயசில பிரபுபா இந்த ஸ்லோகத்தில் அந்தணர்களுக்கு முழுமுதற் கடவுளைப் போல உயர்ந்த இடம் தரப்பட்டுள்ளது இதன் உட்கருத்து யா யாதனில் அந்தணர்களின் ஆலோசனையின் பேரிலேயே அரசாங்கம் நடத்தப்பட வேண்டும் என்பதாகும் ரிஷபதேவர் தனது மூத்த மைந்தன் பரதன் சக்கரவர்த்தியாக முடிசீ முடிசூட்டப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்த போதிலும் பரதன் நன்கு ஆட்சி புரிவதற்கு நல்ல அந்தணர்களின் ஆலோசனைகளை பின்பற்ற வேண்டியவரே ஆவார் பகவான் பிரம்மண்ய தேவராக வழிபடப்படுகிறார் இது ஒன்றும் பிறப்பினால் வரும் அந்தணர்களை அல்லாது தகுதியினால் வரும் அந்தணர்களையே குறிப்பிடுகிறது அந்தணர்கள் என்பது பிறப்பினால் வரு வரும் அந்தணர்களை குறிப்பிடவில்லை தகுதியினால் உயர்ந்த தகுதியினால் வரும் அந்தணர்களையே இது குறிப்பிடுகிறது அந்தணர்களுக்கு சம தம சத்திய திக் திதிக்ஷா போன்ற எட்டு விதமான உயர்ந்த தகுதிகள் இருக்க வேண்டும் என்று பதம் இருபத்தி நான்கில் குறிப்பிடப்பட்டுள்ளது நல்ல அந்தணர்களை எப்பொழுதும் வழிபட வேண்டும் அவர்களின் ஆலோசனையின் பேரிலேயே ஆள்பவன் தனது கடமைகளை செய்து மக்களை ஆட்சி செய்ய வேண்டும் துரதிர்ஷ்டவசமாக இந்த கலியுகத்தில் ஆள்பவர்கள் புத்திசாலி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவதும் இல்லை அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தகுதி வாய்ந்த அந்தணர்களினால் வழிகாட்டப்படுவதும் இல்லை இதனால் அனைத்தும் கெட்டு குட்டிச்சுவர் ஆகிறது மக்கள் அனைவருக்கும் கிருஷ்ண உணர்வில் பயிற்சியளிக்கப்பட வேண்டும் அதனால் ஜனநாயக முறையின்படி ஆள்பவன் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அவன் பரதனைப் போல ஒரு சிறந்த பக்தனாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவனையே மக்கள் தேர்ந்தெடுக்கவும் வேண்டும் ஆட்சியின் தலைவன் தகுதி வாய்ந்த அந்தனாக இருந்தான் என்றால் எல்லாம் சரியாக இருக்கும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் ஐந்து ரிஷபதேவர் தன் மைந்தர்களுக்கு அருளிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதங்கள் பதங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரி கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் சில பிரபுபாதக்கு ஜெய் போ